காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதற்கான கெடு நேற்றுடன் முடிந்த நிலையில் மீண்டும் தண்ணீர் திறக்க மறுப்பு தெரிவித்துள்ள கர்நாடகா உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளது. இதனிடையே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் நாளை நடைபெறுகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து செப்டம்பர் 13 இருந்து 27 தேதி வரை வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடிய கர்நாடகாவின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. அதையடுத்து காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு அந்த கெடுவும் நேற்றுடன் முடிந்தது. இதனிடையே நேற்று முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் நிலுவையில் உள்ள தண்ணீரை வழங்கும் வகையில் 12,500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க தமிழ்நாடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. வறட்சி, நீர்வரத்து குறைவு உள்ளிட்ட பிரச்சினைகளை கூறி கர்நாடகா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 3,000 கன அடி வீதம் தண்ணீரை திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. இதை ஏற்க மறுத்துள்ள கர்நாடகா மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளது. சாம்ராஜ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடக அணைகளில் போதிய தண்ணீர் இல்லை என்றார். இந்த விவகாரத்தில் போராட்டம் நடத்துபவர்கள் அறவழியில் போராட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ವ್ಯವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಸರ್ಕಾರ ಇದೆ ಮಾಡಲಿ, ಬಟ್ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ನವರು ಬಂದ್ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಮೆರವಣಿಗೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡೋದು ಇವೆಲ್ಲ ಮಾಡಬಾರದು, ಬೇರೆಯವ್ರಿಗೆ ತೊಂದರೆ ಆಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. காவிரி விவகாரத்தில் பாஜக மதசார்பற்ற ஜனதா தள கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் சித்தராமையா குற்றம் சாட்டினார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான கன்னட அமைப்புகள் நாளை கர்நாடகா முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதனிடையே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் டெல்லியில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இக்கூட்டத்திற்கு முன்பே உச்சநீதிமன்றத்தை நாடவுள்ளதாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.